இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட டபுள் செஞ்சுரி, ஜாஸ்பிரிட் பும்ராவோட மிராக்கல் ஸ்பெல்னு இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியோட இரண்டாவது நாள்ல இந்திய அணி பயங்கர சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு இந்த டே டூல அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு எதிராக 5 படி கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இந்தியா வந்திருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டி யாருமே எதிர்பார்க்காத வகையில இங்கிலாந்து அணி அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. இந்த டெஸ்ட் தொடரில் 1-0 அப்படின்ற கணக்கில் முன்னிலை பெற்று இருந்தாங்க. இந்த நிலையில தான் விசாகப்பட்டினம் மைதானத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்திய அணி டாஸ் வின் பண்ணாங்க, பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 366 ரன்கள் எடுத்திருந்தாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. குறிப்பா இளம் வீரரான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 179 ரன்களோட களத்தில் இருந்தாரு. அவர் இரட்டை சதம் அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. தொடக்கத்தில இருந்தே அதிரடியா தொடங்கினாரு. அவரோட இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் 20 ரன்களை விக்கெட் பறி கொடுக்க சிக்ஸ் பவுண்டரின் விளாச ஆரம்பிச்சாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னோட முதல் இரட்டை சதத்தை பதிவு பண்ணாரு. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆனால் 209 ரன்களை விக்கெட் பறி கொடுத்தாரு. கடைசியா பும்ரா 6 ரன்னிலும் முகேஷ்குமார் டக் அவுட்டும் ஆக இந்திய அணி 396 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஒரு 450 ரன்கள் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இரண்டாவது நாள் ஆட்டத்துல இந்திய அணியால 60 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. கைவசம் இருந்த 4 விக்கெட்டை இழந்துட்டாங்க. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா பாராட்டி ஆகணும். அவர் அடிச்ச ஸ்கோரை கூட ஒட்டுமொத்த டீமும் சேர்ந்து அடிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதை தொடர்ந்து தான் இங்கிலாந்து அணி கிளம்பறங்கினாங்க. இப்படியும் பேஸ்பால் திட்டத்தோட வருவாங்க, அதிரடியில மிரட்டுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு தகுந்த மாதிரியே கிராலே அதிரடியை காட்டினாரு, கூடவே டக்கட். இங்கிலாந்து ஸ்கோர் பயங்கரமா வந்துகிட்டு இருந்துச்சு. பட் பிரேக் த்ரூ கொடுத்தாரு குல்தீப் யாதவ். டக்கட் 21 ரன்ல வெளியேற காலே அடிக்கிற அடியை பார்த்தா கண்டிப்பா செஞ்சுரி அடிப்பாரு போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அக்சர் படேல் காப்பாத்திட்டாரு. கிராலே 78 பந்துகளை 76 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க அப்பதான் என்ட்ரியை கொடுத்தாரு ஜாஸ்பிரிட் பும்ரா. அட்டேங்க அப்பா என்ன ஸ்பெல்லுங்க! முக்கியமான 4 விக்கெட்ட தட்டி தூக்குனாரு, இங்கிலாந்தை முடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஜோரூட் 5 ரன்னிலும், போன மேட்ச்ல கலக்கின ஒல்லிப்போப்ப 23 ரன்னிலும், பெயர்ஸ்டோ 25 ரன்னிலும், பென் ஸ்டோக்ஸ் 47 ரன்னிலும்னு இந்த முக்கியமான 4 விக்கெட்டையும் தட்டி தூக்குனாரு ஜாஸ்பிரிட் பும்ரா. இன்னொரு பக்கம் குல்தீப் யாதவ், பென் போக்கஸ் 6 ரன்னிலும், அகமது 6 ரன்னிலும் இருக்கும் விக்கெட் எடுக்க இங்கிலாந்து அணி ஒட்டுமொத்தமா சரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பும்ராவோட பந்து வீச்சு வேற ரகம், இங்கிலாந்தால எதுவுமே செய்ய முடியல. அப்புறம் என்ன, இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மொத்தமாவே 253 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. ஜாஸ்பிரிட் பும்ராவை பொறுத்த அளவுக்கு மொத்தமா 15.5 ஓவர்கள் பந்து வீசி 45 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 6 விக்கெட் எடுத்தாரு. இங்கிலாந்து அணியை ஒரே ஆளா முடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இரண்டாவது நாள்லயே இந்திய அணி இரண்டாவது இனிஷ தொடங்கிட்டாங்க. தொடக்க வீரர்களை கிளம்பறங்கினாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும். ஜெய்ஸ்வால் 15 ரன்னிலும், ரோஹித் சர்மா 13 ரன்னிலும் களத்தில் இருக்காங்க. இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 28 ரன்கள் எடுத்திருக்காங்க. நாளைய நாள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி ஓகே, நீங்களும் பதிவு பண்ணுங்க. இன்னைய டேல பேட்டிங்ல எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், பவுலிங்ல ஜாஸ்பிரிட் பும்ரா, இவங்க ரெண்டு பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.